ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எனக்கு மொட்டை மாடியில் தூங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ மொட்டை மாடிக்கு வந்தேன்னா இந்த பக்கம் சூரியன் ரைஸ் ஆக போகுது. ஸோ அது இந்த பக்கம் நடக்க போகுது. நிலா மறையிறதை வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டோம்ல, மூன் செட். ஸோ அது நான் இங்கே பார்த்தனா இன்றைக்கி பௌர்ணமி வேறு ரொம்ப அழகாக இருக்கா, அதனால் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சேன். இந்த பக்கம் சன்ரைஸ். விஸ்வா எந்திரா, என்னடா விஸ்வா உட்காண்ட தூங்கிட்டு இருக்கேன். விஸ்வா டேய், விஸ்வா ரோசக்காரன் அப்பாட்ட பேச மாட்டான். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் ஆர்ஜே மித்தோன். இன்னைக்கு எனக்கு என்ன வேலை அப்படின்னா, ஆத்தாக்கு வந்து அம்மாச்சிக்கு வந்து சில வேலையில கரூர்ல. ஸோ அதுக்கு நம்ம தான் ஆக்டிங் டிரைவர். நம்ம போய் வண்டியில் ஓட்டிட்டு அம்மாச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் விஸ்வா. அந்த தொட்டிக்கு மீன் இல்லை அப்படின்ட்டேன். சர்ப்ரைஸாக அவனுக்கு வாங்கிட்டு வரலாம். என்னங்களாடா விஸ்வா, தூக்க தூக்கமாக வருது எனக்கு. ஆத்தா ஆக்சிடென்ட்லாம் பண்ண மாட்டேன், பயப்படாத. அந்த ஒரு டைம் நடந்த அந்த சரித்திரம், அந்த சம்பவம் சரித்திரமா மாறிடுச்சு. அதான் கூலிங்கா தான் போலாம். அப்புறம் சாயந்தரம் போகும்போது குளிச்சுக்கிறீங்களா? எல்லாரும் நம்மளை மாதிரி சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச முடியுமா? இது இப்ப நான் சொன்னதை எங்க வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா எங்க வீட்டிலே வந்து சுத்தம் இல்லாம சுத்துற ஒரே ஆள் நான் தான். ஏமா, ஆத்தாக்கு சீ விடுற வயசாமா இது? ஆ ஆ நல்லா சுகமாக இருக்குதா தோற? இன்னும் எவ்வளோ நேரம் தோற விசுவரணும் உங்களுக்கு? ஸோ ஆத்தாக்கு பேங்க் வேலை முடிஞ்சது. அடுத்து நம்ம விஸ்வா பாய்க்கு மீன் வாங்க போகிறோம். ஸோ விஸ்வாக்கு கப்பீஸ் வாங்கலாம் இல்லை பிளாக் மொழி வாங்கலாம் அப்படிங்கிறக்காக கடைக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு அவனுக்கு போய் சர்ப்ரைஸாக கொடுக்கலாம். ஸோ விஸ்வாக்கு பிளாக் மொழியில் ஒன்று, ஒயிட் மொழியில் ஒன்று வாங்கி போக போகிறோம். ஒரு பேர் இதில் ஒரு பேர், அதில் ஒரு பேர். பிளாக் மொழி ஒன்று, ஒயிட் மொழி ஒன்று. கப்பீஸ் வரலையாம். கப்பீஸ் வந்து இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட போய் இல்லைன்றேன், அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வாங்க. அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி சரி, உட்காருங்க, போகலாமா? நீங்கள் உள்ளே வச்சுருங்க, மீன் இல்லைன்றங்க. விஸ்வா, விஸ்வா வா. அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆத்தாக்கு தான் அந்த அமௌண்ட் எடுக்கல. டைம் டைம் பாருடா, டைம் பாரு. மண்டேனே போய் எடுத்துக்கலாம். ஏ விஸ்வா, மீன் இல்லைன்ட்டாங்கடா. நான் அதுக்கு தான் உனக்கு சொல்ல கூப்பிட்டேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அழுகலாம் மாட்டியா? ரெண்டு நிமிஷம் அழுடா ப்ளீஸ்டா, ஒரு ரெண்டு நிமிஷம் அழு. இன்னைக்கு தான் குளிச்சான்னு சொல்லு. நீ வந்து அது இது என்னோடதுல எடுத்து வச்சுட்டு பாரு. இன்னைக்கு தான் குளிச்சான்னு சொல்லு. அந்த டப்புல உட்காந்து எங்கனே டப்புல உட்காந்து குளிச்சியா? ஏண்டா நல்ல தண்ணியில குடிக்கிறதுக்கு. இங்க வாடா, இங்க வாடா, மீன் தாடா. இந்த மீன் மாலியா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சட்டை எல்லாம் பார்த்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏண்டா இது அப்படியே அப்படிதான் போடணும் டெம்பரேச்சர். ஏண்டா டேய், இங்க வாடா. மீன் இல்லைன்னு சொன்னேன், அழுகல. மீன் இருக்குன்னு சொன்னேன், ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. ஏன் லூசாடா? சட்டை போட்டு வாப்போ. மூணு ஃபீமேல் ஒரு மேல். ஸோ ஒரே நிமிஷம் இரு, நான் வீடியோ எடுத்து சொல்கிறேன். ஆ
ஸோ மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி மீனை வந்து அந்த டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகிறதுக்காக, அந்த தண்ணி டெம்பரேச்சர் வேறையாக இருக்கும், இந்த தண்ணி டெம்பரேச்சர் வேறு இருக்கும். ஸோ உடனே மீனை உள்ளே விட்டால் அது அடாப்ட் ஆகுது கஷ்டம். ஸோ இப்போ இப்படி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இல்லை அவ்வளோ ஆகும், 2 மினிட்ஸ்க்குள்ளே திறந்து விட்ருலாம். துள்ளி குடிக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க ஒரு நவீன டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்கோம். அந்த மாதிரி நவீன டெக்னாலஜி வந்து கிடைக்கிறது கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். நீங்களே பாருங்க. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான்டா விஸ்வா. சொல்றா விஸ்வா, வாக்கு மூலம் சொல்லு. எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் டுபாக்கூர், நான் செகண்ட் டுபாக்கூர். டுபாக்கூர்னா என்னடா? டுபாக்கூர்னா டுபாக்கூர் வீணா போனா? ஏச்சி அப்படி சொல்ல கூடாதுடா. நீங்க செய்யவே தெரியாம செய்ய தெரியும் சொல்ற பாத்தியா? அதான் டுபாக்கூர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லட்டா? சிலம்பமே தெரியாது, ஆனா நான் பெரிய சிலம்பமா தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லட்டா விஸ்வா? டெய்லியும் காலைல பல்ல விளக்குறேன் எங்களை ஏமாத்துறீல, அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். டெய்லியும் குளிக்கிறேன்னு எங்களை ஏமாத்துறீல, அது செகண்ட் எக்ஸாம்பிள். நீ மட்டும் நல்லா சோப் போட்டு தேய்ச்சி குளிச்சேன்னு வச்சுக்கோவேன், ஆ அது மூணாவது செம்ம டுபாக்குறது. அதான் சொல்கிறேன் பாரு, நீ மட்டும் சோப் போட்டு தேய்ச்சி குளிச்சுன்னு வச்சுக்கோவே, கருவண்டு கலர் ஆயிடுவேன். இது வந்து சுண்ணாம்பு மேலே இருக்கிறதெல்லாம் முதல்ல தேய்ச்சி குளி, அப்போதான் சுண்ணாம்புலாம் கரையும். ஏன்டா நான் கல்யாணம் பண்ணக்கூடாது? உனக்கு என்னடா, உனக்கு என்னடா அப்படி ஒரு ஆசை? விஸ்வா தள்ளுங்க விஸ்வா, கேமராவில் உங்களோட அழகிய இடுப்பு தான் தெரியுது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச நவீன டெக்னாலஜி, மீன் துள்ளாமல் இருக்கிறதுக்கு. விஸ்வா விஸ்வா, என் தம்பி என்ன உனக்கு மெத்தையா? எந்திரா எந்திரா, என் தம்பி மேலே வந்து ஸோ கரூரில் மழை பெய்யுது, நான் போய் நினச்சிட்டு வரேன். பாய். போய் நினச்சி வரேன், வரையறங்களா? வரியா? வாடா. ஸோ மலையில் நடந்துட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி காஃபி குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வேல் ஷார்க்னு ஒரு ஷார்க் இருக்கா? ஆமா வேல் ஷார்க். இப்போ அதுதான் இருக்கல பெரிய மீன். வேல்ஸ் தான சொல்ற? வேல் ஷார்க். அது பேர் ஷார்க்லடா, வேல்ஸ், ப்ளூ வேல். இல்ல இல்ல, நீ கூகுள்ல போய் விச்சித்த அது பிக்கஸ்ட் ஃபிஷ்னு டைப் பண்ணி பார்த்தேனா அந்த மீன் தான் வரும். அதான் அது பேர் வந்து ப்ளூ வேல்டா? ப்ளூ வேல்லடா, பிக்கஸ்ட் மேமல் ஆன் எர்த். பிக்கஸ்ட் ஃபிஷ் ஆன் பிக்கஸ்ட் ஃபிஷ் ஆன் எர்த்னு டைப் பண்ணி பார்த்தேனா இதுதான் வரும். பேர் என்ன? இது வேல் ஷார்க். அது பேர் வேல் ஷார்க்லடா, கில்லர் ஷார்க்கா, டைகர் ஷார்க்கா? டைகர் ஷார்க்லாம் இல்லடா, அதெல்லாம் இல்ல. நீ கூகுள்ல சார்க். गाइस இங்க கரூர்ல மழைலாம் பெஞ்சி கிளைமேட்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் அப்படியே இந்த வாங்கிட்டு வந்த மீனை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதுல அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கு. இல்லை விஸ்வா,
சரி நீ சர்ப்ரைஸ் ஆனே இல்லையா நான் மீன் வாங்கிட்டு வரும்போது சர்ப்ரைஸ் ஆனே இல்லையா சம சர்ப்ரைஸா ஸோ சர்ப்ரைஸ் அகைன் சக்ஸஸ்ஃபுல் அதனால் நாங்கள் வேறு வந்து வேறு ஒரு பிளாக்ல உங்களை சந்திக்கிட்டு வரைக்கும் டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் மித்தும் டாடா பாபாய் கேட்டு டாடா.